இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் கலந்து கொண்டது கிடையாது. நம்முடைய குழுதான் முதன் முதலாக இங்கு நடக்கப் போகின்ற அமானுஷ்யத்தை நேரடியாக பார்க்கப் போகிறது. கோரக்கருக்கு நடக்கப் போகிற பூஜையை தொந்தரவு செய்யாமல் விலகி நின்று நடக்கப் போகின்றதை பார்க்க தொடங்கினோம். பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாராக இருந்தது. கண்களை மூடி தியானத்தில் இருந்த சித்தர் அமைதியாக இருந்தார். எங்கள் கண்முன்னே திடீர் என ஒரு அமானுஷ்யம் அரங்கேறத் தொடங்கியது. திடீர் என்று எங்கிருந்தோ ஓம் என்ற மந்திரம் மட்டும் ஒலிக்கத் தொடங்கியது. தரையில் வைக்கப்பட்டிருந்த பூமாலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சிலையை நோக்கி போய்கொண்டிருந்தது. நம்முடைய குழு பிரமித்து நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தது. பூமாலை முழுவதுமாய் அங்கிருந்த சிலையின் கழுத்தில் விழுந்தது. அடுத்தடுத்து அங்கு நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. சிலைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த கற்பூரம் திடீர் என தானாக தீப்பற்றி எரியத் தொடங்கியது. அடுத்தது ஊதுபத்திகள் புகையத் தொடங்கியது. கூடையில் இருந்த பூக்கள் ஒவ்வொன்றாக சிலையின் முன்னால் விழுந்தது. நடந்து கொண்டிருக்கின்ற அமானுஷ்யத்தை பிரமிப்பு கலையாமல் நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் பெரும் ஏமாற்று வேலைகள் என்று சொல்லி எளிதில் ஒதுக்கிவிட முடியாதவைகளாக இருந்தது. எங்கள் கண்முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டே இருந்தோம். ஏதோ ஒரு சக்தியால் தான் இதை இவர் செய்து கொண்டிருக்கிறார். சாமி சிலைக்கு பூஜைகள் எல்லாம் தானாக நடந்து முடிந்ததும் சித்தர் மாயமாய் மறைந்து போகும் சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தோம். அவரிடம் எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை. அமைதியாயிருந்தார். நாங்கள் அவரையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தோம். ஞானத்தில் இருந்து கண்பிடித்தவர் கைகளை மேலே உயர்த்தினார். அடுத்த நொடியே அந்த இடத்தில் அவர் இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீர் என மாயமாய் மறைந்துவிட்டார் ககன கடுவெளி சித்தர். இதை நம்மால் எப்படி புரிந்து கொள்வதென தெரியவில்லை. சற்று நேரத்திற்கு முன் எங்கள் கண்முன்னால் இருந்த ஒருவர் எப்படி மாயமாய் மறைய முடியும் என நாங்கள் குழம்பிப் போயிருந்தோம். அந்த காட்சியை நம்ப முடியாமல் எல்லா பக்கங்களிலும் அவரை தேடிக்கொண்டிருந்தோம். அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனதற்கான எந்த தடயமும் இல்லை. அங்கு இருந்த பாறைகளும் மரங்களும் எதுவும் நடக்காததைப் போல் அமைதியாயிருந்தன.